நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சி இஸ் த பட்டர்ஃப்ளை கியூட்னஸ் ஓவர் லாட் ஆஃப் பொதுவாகவே நமக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு புது நடிகரையோ அல்லது நடிகையோ படத்தில் அவங்க அறிமுகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆள் மனது சொல்லும், பா செம்மையாக பண்ணுறாங்கப்பா, இவங்க வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு டாப் லெவலுக்கு போவாங்க, வேறு லெவலில் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு வெறித்தனம் இருக்கு, செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பல ரசிகர்களுக்கு வந்து, சினிமா ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஆள் மனது வந்து சொல்லும். சினிமாவில் மட்டுமல்ல பல துறைகளிலுமே வந்து நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணும்போது அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிக்கேஷன் லெவலை பார்த்து நமக்கு வந்து நம்ம ஆள் மனது வந்து சொல்லும், இவங்க வந்து இந்த துறையில வந்து கண்டிப்பாக பெரிய அளவு வருவாங்க, முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த வகையில் வந்து நான் வந்து சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு நடிகைகள் வந்து ரெண்டு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் வந்து என் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து த கிரேட் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி மேம். தமிழ் சினிமா மட்டுமல்ல பாலிவுட் சினிமா, தெலுங்கு சினிமான்ற எல்லா சினிமாவையும் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கலக்கு கலக்கினவங்க, எல்லா லெஜெண்டரி ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் வந்து எப்போ இவங்க என்ட்ரி வரும், எப்போ இவங்க வருவாங்க, ஸோ எப்போ இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 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 கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதாவது இவங்களுக்காக படம் பார்க்க வைத்தவர்கள். ஸோ இப்படி ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி மேம். ஸோ இன்னொருத்தவங்க அடுத்தவங்க ரெண்டாவது ஆள் வந்து ஆக்ட்ரஸ் மீனா மேம். ஸோ மீனா மேமோட ஸ்பெஷல் என்னென்னா, இவங்க வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட, ஸோ இந்த படங்களில் நடித்திருக்காங்க. ஆனால் இந்த பார்க்குற மக்கள் வந்து இப்போ தெலுங்கு மக்கள் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஸோ இவங்க வந்து தமிழ் சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதோட ஸ்பெஷல் என்னென்னா, ஸோ அவங்க அந்த படத்திட கதைக்கேற்ற மாதிரி, அந்த படத்திட சூழலுக்கேற்ற மாதிரி, படம் எங்கே நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அந்த இடத்து பொண்ணாக மாறிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயல்பான இயற்கையான ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட்ரஸ் மீனா மேம், ரொம்ப அழகானவங்க. ஸோ எனக்கு லொஸ்லியா மேமை பார்க்குற போது வந்து இந்த ரெண்டு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக என் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ ஏன்னா, ஸோ ஒரு நடிகருக்கு வந்து இந்த ஃபிட்னஸோ அல்லது இந்த சிக்ஸ் பேக்கோ அப்படி இல்லாத இந்த பணம் செல்வாக்கோ அதெல்லாமே வந்து கடைசி வரைக்குமே வந்து கை கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து ரெண்டு தேவை. ஒன்று வந்து தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதாவது மனதைரியம் வந்து லொஸ்லியா மேம் கிட்ட நம்ம பிக் பாஸ் சீசன் த்ரீலேயே வேர்ல்டு வைட்டாக எல்லாருமே பார்த்தாலும் எப்படி தைரியமான பொண்ணு அவங்க அப்படின்னு. ஸோ ரெண்டாவது முக்கியமான ஒன்று வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம ஆத்மா இருக்குல்ல, நம்ம ஆத்மாவை நம்ம எப்படி நேசிக்கிறோம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், எப்படி லவ் பண்ணுறோம்னு. ஸோ அதுவும் வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் த்ரீயில் பார்த்தோம். லொஸ்லியா மேம், சி ரெஸ்பெக்ட் ஹர் செல்ஃப் ஸோ மச், சி லவ் ஹர் லைஃப், சி லவ் ஹர் செல்ஃப் ஸோ மச். ஸோ அதனால் ஸோ அவங்க பியூட்டிஃபுல்லாக திங்க் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக நேசிக்கிறாங்க, அதனால் கடவுள் வந்து அவங்கள வந்து பியூட்டிஃபுல்லான இடத்துல வச்சுருக்கிறாங்க. யூ பிலீவ் வட் யூ பிகம். நீங்கள் எப்படி உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அப்படி வாரீங்க. ஸோ எண்ணம் போல் மனது, எப்படி வேணுமென்றாலும் சொல்லலாம். ஸோ அதனால தான் லொஸ்லியா மேம் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி சும்மா கலக்கி கொண்டிருக்காங்க, பார்ப்பவர் மனதை கவர்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. இப்போ கூட ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபோக்கஸ், அந்த ஃபயர், ஸோ அதுதான் அவங்கள டாப்பில் வேறு லெவலில் கொண்டு போய் சேர்க்கும். ஐந்து படங்க, இப்போ ஐந்து படம் பண்ணி கொண்டிருக்காங்க. அதில் முதலாவது படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் கூட. ஸோ இதை விட வேறு சொல்லணுமென்றது அப்படின்னு இல்லை. ஸோ தலைவர், தல, தளபதி, சூர்யா அண்ணா படங்களில் அவங்கள பார்க்க ரொம்ப ஆவலாக வேர்ல்டு வைட் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. நானும் உலக மக்களோடு சேர்ந்து இந்த பட்டர்ஃப்ளை கலக்குவதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், பார்ப்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. அதை விட இன்னொரு விடியம் ஒன்று சொல்லணும். இந்த ஃபேன்ஸ், ரசிகர்கள், இந்த ரசிகர்கள்ன்றது ஒரு கடவுளின் கொடை. அந்த கொடை வந்து லொஸ்லியா மேம் கிட்ட
நூற்றுக்கு 200 வீதம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த இப்போ பிக்பாஸ் சீசன்ஸை வச்சுக்கொள்வோம், சீசன் 1, சீசன் 2, சீசன் 3ல ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு அவங்க பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதாவது அப்லோட் பண்ணாங்கன்னா இப்போ அந்த கிரேஸ் இருக்குல்ல, பா இவங்க வீடியோ போட்டிருக்காங்க பார்க்கணும், ஸோ இவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுல இப்போது எல்லாருமே டொப்பில் இருக்காங்க. பட் அதுலேயுமே வந்து அந்த ஒரு ஃபேன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக மில்லியன் கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து முக்கியமாக ரெண்டு பேர், ஒன்று வந்து ஆக்ட்ரஸ் ரோஸ்லியா மேம், இன்னொன்று வந்து சீசன் 3 பிக்பாஸ் சீசன் 3 வின்னர் நம்ம மிஸ்டர் முகன் ரோஸ். ஸோ இப்படி வந்து ரசிகர்கள் வந்து ரோஸ்லியா மேமுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, இது ஒன்றே போதும், கடவுள் எவ்வளவு அவங்கள பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போது பாய் பாய்.